Hello guys, this is Pencil Maniac. இந்த வீடியோல நாம பார்க்க போறது most respected Mr. Dependable the Wall Rahul Dravid பத்தி தான். 1996ல டெபியூட் ஆன Rahul Dravid தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல 95 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே செஞ்சுரியை மிஸ் பண்ணாரு. டெஸ்ட் மேட்சஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த Rahul Dravid தன்னோட பேட்டிங்கை மொத்தமாக ரீஇன்வென்ட் பண்ணி ஒன் டே மேட்சஸ்க்கு தேவையான மாதிரி தன்னுடைய பேட்டிங் ஸ்டைலையும் மாற்றிக்கிட்டாரு. 1999ல நடந்த ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் இந்தியா குரூப் ஸ்டேஜை தாண்டினாலும் சூப்பர் சிக்ஸை தாண்டி போக முடியல. அந்த வேர்ல்ட் கப்பில் வெறும் 8 மேட்சஸில் மட்டும் விளையாடின Rahul Dravid மொத்தமாக 461 ரன் ஸ்கோர் பண்ணி லீடிங் ரன் ஸ்கோரர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக இருந்தார். அந்த டோர்னமெண்ட்டில் 2 செஞ்சுரிஸ், 3 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடித்து ஒன் டே மேட்சஸ்லேயும் தன்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ப்ரூவ் பண்ணார். அதே வேர்ல்ட் கப் சீரீஸில் ஸ்ரீலங்காக்கு எதிராக கங்குலியும் டிராவிட்டும் 318 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஸ்டாண்ட் கொடுத்தாங்க. கங்குலியோட கரியர் பெஸ்ட் 183 ரன்ஸும் டிராவிட் 145 ரன்ஸும் அந்த மேட்சில் ஸ்கோர் பண்ணாங்க. அதே மாதிரி 1999ல ஹைதராபாத்தில் நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா 376 ரன் ஸ்கோர் பண்ணது. அதில் சச்சின் அப்போதைய கரியர் பெஸ்ட் 186 ரன் அடிச்சிருந்தார். அதுலேயும் Rahul Dravid அவரோட ஒடிஐ பெஸ்டான 153 ஸ்கோர் பண்ணார். 2001ல ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு டூர் வந்தப்போ மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் டார்கெட்டாக 47 ரன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது. ஆஸ்திரேலியா 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் அந்த மேட்சை ஜெயித்தாங்க. செகண்ட் டெஸ்ட் கொல்கத்தாவில் நடந்தது. இந்தியா 171க்கு ஆல் அவுட் ஆகி ஃபாலோ ஆன் ஆகிட்டாங்க. இந்த மேட்சும் ஆஸ்திரேலியா ஈஸியாக ஜெயிச்சிரும் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ Rahul Dravidும் விவிஎஸ் லக்ஷ்மணும் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. லக்ஷ்மண் 281 ரன்ஸும் டிராவிட் 180 ரன்ஸும் ஸ்கோர் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட்டாக 384 ரன் செட் பண்ணாங்க. இந்தியா அந்த மேட்சை 171 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சது. அது மட்டும் இல்லாமல் 3வது டெஸ்ட்டையும் வின் பண்ணி அந்த சீரீஸையே வின் பண்ணது. இங்கிலாண்டில் இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லோரும் ஸ்கோர் பண்ண திணறிட்டு இருந்தப்போ டிராவிட் மட்டும்தான் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி இந்தியன் டீமை மோசமான தோல்வியிலிருந்து காப்பாற்றினார். டிராவிட்டால் அக்ரெசிவாக ஆட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ நியூசிலாந்துக்கு எதிராக 22 பால்ஸில் ஹாஃப் செஞ்சுரி அடித்து தன்னால் அக்ரெசிவாக ஆட முடியணும்னு ப்ரூவ் பண்ணார். 2004ல ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டும் ஐசிசி டெஸ்ட் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டும் Rahul Dravid வாங்கினார். கிரிக்கெட்டில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லையும் டிராவிட் ஒரு ஜென்டில்மேன் தான்.